ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தெய்வ சமூகத்தில் இந்த காலை வேளையில் செபிக்கும்படியாய் காத்திருக்கும்படியாய் விழித்து கொண்ட உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக அலே லோயா அமேன் அவருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது அந்த கிருபைகள் உங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும் அமேன் சங்கீதம் நாற்பதாம் சங்கீதத்தில் இருக்கிற சில முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நேற்றைய தினத்தில் நாற்பதாம் சங்கீதம் ஆறாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரை இருக்கிற வேத பகுதியை நாம் தியானித்தோம் இன்றைக்கும் தேவ சமூகத்தில் இந்த நாற்பதாம் சங்கீதத்தில் இருக்கிற காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து விட்டு ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் இந்த நாற்பதாம் சங்கீதத்தை பல விதங்களிலே நாம் பிரித்து பார்க்க முடியும் தாவிது இந்த நாற்பதாம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிற சில விஷயங்களை சொல்கிறேன் அவர் ஒரு சாட்சியை சொல்லியிருக்கிறார் முதல் விஷயம் ஒரு சாட்சியை சொல்லியிருக்கிறாரு அந்த சாட்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விடுதலையை குறித்த சாட்சி இட்ஸ் அ டெஸ்டிமனி அபவுட் த டெலிவரன்ஸ் ஆஃப் காட் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து இந்த வார்த்தையை நம்ம பல முறை நம்முடைய பாவ வாழ்க்கைக்கு அடையாளமாக காண்பித்திருக்கிறோம் ஒரிஜினலாக இங்கே பாவ வாழ்க்கையை குறித்து அவர் அங்கே சொல்லவில்லை அவர் பயங்கரமான குழின்னு சொன்னது வந்து அவருடைய பிரச்சனையை சொல்லுகிறார் ஆழமான பிரச்சனை அந்த பிரச்சனையை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே ஈஸியாலாம் வர முடியாது ஏன்னால் அது உலை மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்குது புதக்கூழின்னு ம் ஷிஃப்டிங் சாண்டுன்னு சொல்லுவோம் புதக்கூழியில் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை அவரை அந்த ஷிஃப்டிங் சேண்டில் இருந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை தாது தானாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எழுதுகிட்டு போயிடும் அதிலிருந்து தன்னை வெளியே எடுத்தார் அப்படின்றத சொல்கிறது மட்டும் இல்லை அப்படி ஷிஃப்டிங் சேண்டு மாதிரி இருக்கிற இடத்துலருந்து என்னை தூக்கி எங்கே நிறுத்தினார் கண்மலையின் மேல் நிறுத்தினார் அப்படின்றத சங்கீதக்காரனாகிய தா இது தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறார் ஆண்டவர் வந்து தனக்கு என்ன செஞ்சார் அவர் என்ன செய்கிறார் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்கிறார் ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எ ஸ்டேட்மெண்ட் அபவுட் த பிளஸிங்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இன் காட் தேவனை முழுவதும் நம்புகிறதுனால வருகிற ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே இருக்கிறது அங்கே மூன்றாம் வசனத்தின் கடைசி பகுதியிலருந்தே சொல்கிறார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் எனக்கு நடந்த சம்பவங்களை பார்த்து எனக்கு ஆண்டவர் உதவி செய்ததை பார்த்து அநேகர் கண்டு பயந்து யாரை நம்புவார்கள் கர்த்தரை நம்புவார்கள் என்னை அப்படி ஒரு விடுதலை எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அலை லூயா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே வைக்கிறார் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவன் கர்த்தரை மட்டும் நம்பிக்கையாகி வைக்கிறவன் பாக்கியவான் மூணாவது ஒரு சொல்கிறார் இஸ் ரிமெம்பரிங் காட்ஸ் மர்சீஸ் தேவன் அவருக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைவு கூர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார் அவர் சொல்கிறார் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது ஒருவரும் அவைகளை நமக்கு விவரித்து சொல்லி முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கும் மேலானவைகள் இஸ்ரேல் தேசத்துக்கு அவர் சொல்கிறார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது எங்கள் நிமித்தம் நீர் செய்த அப்படின்னும் போது இஸ்ரேல் ஜனங்களுக்காக நீர் செய்த அற்புதங்கள் எங்கள் தேசத்து மக்களுக்காக நீர் செய்த நன்மைகளை எண்ணி முடியாது அப்படின்னு சொல்கிறார் அல்லையெலோயா அம்மேன் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறேன் எண்ணிக்கைக்கு அடங்காத அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்கிறார் ஹீ இஸ் ரிமெம்பரிங் த மெர்சிஸ் ஆஃப் காட் அண்ட் த மிரக்கிள்ஸ் ஆஃப் காட் நாலாவது அவர் செய்கிறாரு ஆறாம் வசனத்துலேருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தாரோ அதை நான் நிறைவேற்றுவேன் கர்த்தர் என்னை எந்த நோக்கத்துக்காக அழைத்தாரோ கர்த்தருக்கு எது பிரியமோ என் வாழ்க்கை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ வேத வசனம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை நான் நிறைவேற்றுவேன் அவருடைய அழைப்பை நிறைவேற்றுகிற ஒரு தீர்மானத்தை அவர் சொல்லுகிறார் பதினோராம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரைக்கும் இஸ் ப்ரேயிங் ஃபார் த டெலிவரன்ஸ் அண்ட் ப்ரொட்டெக்ஷன் அவர் பாதுகாப்புக்காகவும் விடுதலைக்காகவும் ஜபிக்கிறார் ஏன்னா எண்ணிக்கை கடங்காத தீமைகள் அவரை சூழ்ந்து கொண்டதாக சொல்லுகிறார் இருதயம் சோர்ந்து போகிறதுன்னு சொல்கிறார் என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார் இதில் வேற என் பேரில் ஆ என்று சொல்லுகிறவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டத்தையே சொல்கிறார் நிறைய பேர் எனக்கு எதிர் எதிராக இருக்கிறாங்க எவ்வளோ பிரச்சனைகள் என்ன இருக்கிறது எத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஆண்டுகிறேன் நான் உம்முடைய சமூகத்தில் நான் ஜபிக்கிறேன் அம்மேன் அல்ல லோயா ஆறாவதாக அவர் சொல்கிறாரு பதினாறாம் வசனத்தில் அவரை தேடுகிறதுனால அவர் ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார் those ஆஃப் seek காட் தேவனை தேடுகிற எந்த சூழ்நிலையும் எவ்வளோ பிரச்சனையான சூழலிலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை அந்த பதினாறாம் வசனத்தில் சொல்லுகிறார் சொல்லும்போது சொல்கிறார் உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக ரெண்டு விஷயம் அங்கே சொல்கிறார் கர்த்தரை தேடுகிற மனநிலையை குறித்து ரெண்டு காரியம் சொல்கிறார் கர்த்தரை ஒருத்தன் தேடுறானா தேடலையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அவன் வந்து துதிப்பாக சந்தோஷமாக இருப்பான் எப்படி சந்தோஷத்தோடு துதிப்பான் ரெண்டு இப்படி மாற்றியும் சொல்லலாம் எப்படி துதிப்பா ஆமாம் சில பேருக்கு வாயை திறந்து கத்திர துதிப்போம் அப்படின்னோடனே அப்படியே ஒரு துக்கம் வரும் பாருங்க அப்போதான் சூத்ரம் சூத்துரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இல்லை எப்படின்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எல்லா சூழ்நிலையிலும் சொல்வார்கள் ஆகன்னு சொல்கிறாங்க அவர் உங்களை காப்பாற்றணும் அவர் உங்களை ரட்சிக்கணும் அவர் உங்களை விடுவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரை தேடுகிறவர்கள் அனைவரும் தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக லோயா இப்போ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அவருடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக அம்மேன் அல்லூயா அப்போது தேவனை உயர்த்துகிற அந்த துதி அந்த சொல் வாஷியம் சொல்கிறார் அவரை தேடுகிற மனிதனுடைய வாழ்க்கையில் கத்தர் வித்தியாசங்களை உண்டு பண்ணுகிறார் மேன் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறார் தனக்காக ஜபிக்கிறார் கடைசியாக சொல்கிறார் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கத்தரோ என் மேல் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என் தேவனே தாமதியாதேயும் அப்போது ஆண்டவர் தீவிரமாக கிரியேட் செய்யணும் அப்படின்னு தனக்காக அழகாக ஒரு ஜபத்தை செய்து கடைசியாக போது திரும்ப அந்த ஜபத்தை முடிக்கும் போது ஆண்டவரை அர்ஜி பண்ணுறார் ஆண்டவரே வேகமாக எனக்கு என்ன செய்யுங்க கிரியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேட்கிறார் அலையலூயா இது தான் இந்த சங்கீதத்தினுடைய பகுப்பாய்வு இது ஒரு பக்கம் வச்சுக்கிறேங்க உங்கள் மனசில் இந்த சங்கீதத்தில் மறுபடியும் இந்த சங்கீதத்தின் எட்டாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் ஒன்பதுல இருந்து வாசிக்கலாம் மகாசபையிலே நீதி மகாசபையிலே நீதியை பிரசங்கித்தேன் என் உதடுகளை மூடேன் கர்த்தாவே நீர் அதை அறிவீர் இந்த வேத பகுதி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட வேத பகுதி தாவிது வந்து ஒரு பெரிய சபைக்கு பிரசங்கித்தாரா நமக்கு தெரியாது ஒருவேளை தன்னுடைய ஜனங்களுக்கு படை படையில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தருடைய காரியங்களை அவர் அறிவித்திருக்கலாம் ஒரு மகா சபையில் பிரசங்கிக்க வேண்டிய ஐந்து காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஒரு மகா சபையில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா தாவிதை என்ன ப்ரீச் பண்ணார் இதே புதிய புதியற்பாட்டில் கம்பேர் பண்ணும் போது அது இயேசுவுக்கு கம்பேர் பண்ணப்பட்டிருக்கிறதுனால என்ன பிரசங்கிக்க ஒரு கண்டென்ட் கொடுக்குறாரு நல்லா கவனிக்கணும் இது ஒரு செய்தி தான் இதை தான் பிரசங்கிக்கணும்னு உலகத்தில் எங்கேயும் என்ன செய்யலை இல்லை ஏன்னா புதிய பாட்டில் ஏகப்பட்ட காரியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே ஒரு சுருக்கத்தை சொல்கிறார் அவருடைய பிரசங்கத்தை அவர் என்ன பிரசங்கித்தார்னு ஒரு ஐந்து விஷயத்தை சொல்கிறார் இன்றைக்கி நம்ம அந்த ஐந்து விஷயத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நீங்கள் மற்ற அஞ்சு ஒன்று மற்ற பதிமூணு ரெண்டு லூக்கா எட்டு நாலு நீங்கள் பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று வேதத்தில் தெளிவாக வாசிக்கிறோம் இந்த வேத பகுதியில் உள்ள வசனங்கள் ஏசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடப்பட்டு எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் ஐந்துலேருந்து ஒன்பது வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் ஏற்கனவே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் ரைட் இப்போ என்ன தான் தாவிது சொல்கிறார் பிரசங்கன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து என்ன பிரசங்கித்திருப்பார் கண்ட் ஆஃப் ஜீசஸ் மெசேஜ் இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தியின் சாராம்சம் தாவிதின் செய்தியின் சுருக்கம் என்ன ஒரே வசனத்தில் எழுதி முடிச்சிட்டார் சுருக்கத்தை அதிசயமா இருக்கு பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம் உம்முடைய நீதியை நான் என் ஹயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை அவர் முதல் விஷயத்தை சொல்றாரு உம்முடைய நீதியை நான் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை அல்ல He preached அபவுட் த righteousness ஆஃப் காட் தேவனுடைய நீதியை குறித்து அவருடைய நீதியை குறித்து பேசவில்லை அவர் இங்கே சொல்கிறார் உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் அதை ரகசியமாய் வைத்து கொள்ளவில்லை வெளிப்படையாய் சொல்லாமல் இருக்கவில்லை அவைகளை நான் என்ன செய்கிறேன் வெளியே சொல்லுகிறேன் ஒழிச்சு வைக்கல அப்படின்னு சொல்கிறார் ஐ ஹாவ் நாட் ஹிட் த ஐராய்சஸ்னஸ் வித்இன் மை ஹார்ட் மறைத்து வைத்தல் ஒழித்து வைத்தல் மற்றவர்களுக்கு வெளிப்படையாய் சொல்லாமல் இருத்தல் தேவனுடைய நீதி அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம் தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் நல்ல கவனிங்க இந்த நீதி அப்படின்றதுல பல பகுதி இந்த ரோமர் நிருபத்தில் மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய நீதியில் முதல் பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டது எதை பொறுத்து கொண்டது அறியாமையுள்ள காலங்களிலே தேவன் காணாதவரை போல இருந்தாராம் நம்ம நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா தேவனுடைய நீதினா என்ன அவர் என்னுடைய பாவத்தை என்ன செய்தார் மன்னித்தார் என்னுடைய பாவத்துக்கார பரிகாரத்தை செய்தார் இல்லை முதல்ல பாவத்தை பொறுத்துக்கிட்டார் இல்லைன்னா என்னைக்கோ என்ன செஞ்சுருந்துருப்பார் ஒரு ஆயிரம் ஜலப்பிரளையம் வந்துருந்துருக்கணும் இந்நேரத்துக்கு உலகத்தில் ஆயிரம் முறை நோவா மாதிரி யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி என்ன பண்ணியிருந்திருக்கணும் ஆண்டவர் பூமியை ரெப்ளனிஷ் பண்ணியிருந்திருக்கணும் அப்படிப்பட்ட நிலமை மனுஷனுடைய இருதயம் ஆண்டவர் சொல்கிறார் இனி இவங்களை நான் என்ன செய்வதில்லை அழிப்பதில்லை அவர் பொறுத்து கொண்டதைக் குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக அலை லோயா ரெண்டாவது என்ன செய்கிறாரா இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி ரெண்டாவது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறானோ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் இப்படி விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க அல்ல வேத வசனம் நிறைய சொல்லுகிறது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசத்தை நான் வைத்தபோது என்னுடைய பாவங்கள் என்னுடைய ஜென்ம பாவம் கர்ம பாவம் இரண்டும் என்ன செய்யப்பட்டது அழிக்கப்பட்டது நான் பாவி அல்ல என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு நான் பாவி அல்ல அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனிதன் பாவி என்று தீர்க்கப்படுவது ரெண்டு விஷயங்களால் தீர்க்கப்படுகிறான் ஒன்று ஆதாமின் பாவம் ஜெனரேஷனல் சின் ஆர் ஒரிஜினல் சின் ஆதியிலிருந்து மனிதன் ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் நம்முடைய முற்பிதாவாகி ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் நம்ம டிஎன்ஏக்குள்ளே என்ன வந்திருக்கு நம்முடைய மரபணுவுக்குள்ளே என்ன இருக்குது பாவம் இருந்தது இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம மரபணுவில் இப்போ என்ன இல்லை இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது புறாமல் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள்னு யோவான் ஒன்று பன்னிரெண்டில் யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய குமாரர் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார் அலையலோயா அப்போ என்றைக்கு நான் அவரை விசுவாசித்தேனோ அன்றைக்கு அவருடைய நீதியை எனக்குள்ளே கொண்டு வந்து வைத்து விட்டார் இப்போது என்னுடைய நீதியை வைத்து அவர் என்னை பார்க்கவில்லை அவருடைய நீதியினாலே நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன் பாவம் மன்னிப்பை பெற்றிருக்கிறேன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன் அல்லோயா இப்போ அந்த நீதியை நாம் ஜனங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் இது ஒப்புர வாக்குதலின் சுவிசேஷம் தேவனுக்கு விரோதமாக இருந்த நம்மை தேவனுக்கு எதிரிகளாக சத்துருக்களாய் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்த என்னை அவர் என்ன செய்தார் முற்காலத்தில் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்தார் இயேசு உயிரோடு எழுந்தபோது என்னுடைய வாழ்க்கைக்கான அச்சாரம் என்னுடைய வாழ்க்கைக்கான ஜீவன் அவருக்குள் இருந்தது அவரோடு நானும் உயிர்த்தெழுந்தேன் அவரை விசுவாசிக்கிற எவனும் கிருபையாய் இலவசமாய் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறான் அல்ல லூயா பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பு அல்ல லூயா இந்த பாவ மன்னிப்பு எனக்கு உண்டாயிருச்சு இப்போ பாவ மன்னிப்பு உண்டான உடனே அங்கே சொல்கிறார் இன்னொரு விஷயத்து சொல்கிறார் ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறார் உம்மது சத்தியம் சொல்லுங்க முதல்ல ரைஸ்னஸ் ஆஃப் காட் ரெண்டாவது ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட் இந்த பாவ மன்னிப்பை ஏன் எனக்கு உண்டாக்கினார் இந்த பாவ மன்னிப்பு நீதியை எனக்கு எப்படி எதற்காக கொடுத்தார் அதை குறித்து அவர் ஏற்கனவே முன்னறிவித்தார் அம்மேன் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷங்களில் நீங்கள் வாசிக்கும் போது அழகாக ஒரு வார்த்தை அடிக்கடி மத்திய யூஸ் பண்ணுவார் முன் அறிவிக்கப்பட்டபடியே முன் அறிவிக்கப்பட்டபடியே காட் இஸ் ஃபெய்ட்ஃபுல் டு கேவ் த்ரூ த ப்ராஃபிட்ஸ் தீர்க்கதரிசிகள் தரிசிகள் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்துவங்கள் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக உள்ளவரார் காட் இஸ் இஸ் டிசிஷன் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்ய கடவுது ஏன் நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா யூதாஸ் வந்து பின்ம போன போது கூட அப்போ சில நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசிகனால் முன்னறிவிக்கப்பட்டது நிறைவேறும்படி என்ன செய்தது அப்படியானது அலையலூவியா அலையலூவியா அப்போ சில பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அப்போ சில பதிமூன்று முப்பத்தி மூன்று இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த பிதாக்களுக்கு அருளி செய்த அவர்களுடைய பிள்ளைகளாகிய ஆகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு அதுதான் சுவிசேஷம் அதுதான் the faithfulness of God he proved he fulfilled all the prophecies அவர் எல்லா வாக்குத்தத்தங்களையும் எல்லா வார்த்தைகளையும் அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் இயேசுவை உயிரோடு எழுப்பினதனாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்துவத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் காட் இஸ் கத்தர் சத்தியத்தை காக்கிற தெய்வம் அமேன் அல்லையே சொல்கிற உமது சத்தியத்தையும் அமேன் அந்த ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு திட்டங்களை உறுதியாக்கும் படிக்கு உறுதியாக்கும் படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் மறுபடியும் அந்த வார்த்தை அழகா பயன்படுத்த தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் ஆனார் என்றும் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றத நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறேன் அலையலூயா ரொம்ப அழகா சொல்றாரு யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் அவர் சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாய் ஆமேன் தேவனுடைய சத்தியமாய் நாங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறார் தேவனுடைய சத்தியம் என்ன அப்படின்னா அவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர் அலையலோயா அலையலோயா ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் வேர்ட்ஸ் அவர் அதை மற்ற ஜனங்களுக்கு சொல்லணும் ஆண்டவர் வந்து அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் ஒரு நாளும் அவருடைய சத்தியத்திலிருந்து என்ன செய்வதில்லை பிசகுவது இல்லை அமேன் மூன்றாவது ஒரு விஷயத்தை சொல்கிறார் அதே வார்த்தையில் உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன் இந்த அவருடைய உண்மையையும் அது நிமித்தம் உண்டான ரட்சிப்பையும் நாம் என்ன செய்ய முடியாது தேவன் எனக்கு நீதியாக இருக்கிறார் அவர் எனக்காக நீதியான கிரியை சிலுவையில் என் பாவம் பழைய பாவத்தை தாங்கிக் கொண்டார் அதை தாங்கிக் கொண்டது மட்டுமல்ல அந்த பாவத்தை பரிகரிக்கும் பலியாக அவரே இறங்கி வந்தார் அவருடைய நீதியை எனக்கு என்ன செய்து விட்டார் சிலுவையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் நீங்கள் வேத வசனங்களை நீங்கள் வா ரோமர் ஒன்று பதினேழு தானியல் ஒன்பது இருபத்தி நாலுலாம் பார்த்தீங்கன்னா பிரபு ஆகிய மேசியா நித்திய நீதியை வருவிப்பதற்காக பலியானார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ரோமர் ஒன்று பதினேழில் நம்ம வாசிக்கும் போது விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது ஆமேன் அலையலோயா த ரைஸ்னஸ் ஆஃப் காட் இஸ் ரிவீல்டு த்ரூ த காஸ்பல் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அமேன் இப்போ ஏசு கிறிஸ்துவை குறித்த ஏசு சிலுவையில் மறித்தார் என் பாவத்தை சகித்தார் என் பாவத்தை பரிகரித்தார் என் பாவத்துக்கு பரிகாரியானார் என் பாவத்தை என்னை விட்டு விலக்கிவிட்டார் இதை நான் விசுவாசிக்கும்போது என் வாழ்க்கையில் தேவனுடைய ரட்சிப்பை பெறுகிறேன் எதை பெறுகிறேன் அமேன் அலைலோயா ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினால உண்டாகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் எதை விசுவாசிக்கிறேன் ஐ பிலீவ் இன் த ஒர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட் ரெண்டு விஷயத்தை நான் விசுவாசிக்க வேண்டும் ஒன்று ஏசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக செய்த நீதியின் கிரியை பிதா எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் பிதா முன்னறிவித்த தீர்க்க தரிசனங்கள் இவைகளை எல்லாம் நான் அறிய வேண்டும் முதல்ல ரெட்சி இப்போ சுவிசேஷமா அறிவிக்கிறோம் அப்புறம் கத்துடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போதிக்கிறோம் இப்போ கத்துடைய வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவையும் முழுமையாய் விசுவாசிக்கிற ஒரு மனிதன் என்றைக்கு விசுவாசித்தானோ அன்றைக்கே அவன் என்ன செய்கிறான் ரெட்சிக்கப்படுகிறான் ரெட்ஷிப்பு அவசியம் ரெட்ஷிப்பின் முக்கியத்துவம் என்ன ரெட்ஷிப்பு எவ்வளோ மேன்மையானது எவ்வளோ பெரிய ஆசிர்வாதங்களை வச்சுருக்கலாம் ஒரு நிமிஷத்துலாம் சொல்லி முடிக்க முடியாது ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா இந்த பூமியோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சவனுடைய வாழ்க்கையில் பரலோகம் வரைக்கும் நித்தியமாக வாழலாம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார் என்பது ரெட்ஷிப்பினால் உண்டாகிற ஆசீர்வாதம் ஆமேன் அலையிலோயா நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அலையிலோய் இந்த பூமியில் மாத்திரம் அல்ல பரலோகத்திலும் சந்தோஷமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு வாக்களித்திருக்கிறார் ரெட்சிப்பை தேவன் நமக்கு அறிவித்திருக்கிறார் ரட்சிப்பை நாம் அறிவிக்க வேண்டும் வி நீட் டு ப்ரீஸ் த சால்வேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் ஒன்று தீமதி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இந்த ரெண்டு வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு அவர் ஒளியாக ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் அம்மேன் அலைய லூயா இரட்சன்யத்தை என் கண்கள் கண்டதே அவரது சிமியோன் சொல்லும் போது சொல்லுவார் உங்களுடைய ரட்சிப்பை ரட்சன்யத்தை என் கண்கள் கண்டதே அலே லூயா இயேசு நம்முடைய ஒன்று திமதி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அப்போசனாகிய பவுல் மிக தெளிவாக அவர் சொன்னார் நான் பாவியில் பிரதான பாவி ஆனா பாவியில் பிரதான பாவியாகிய எனக்கு அவர் என்ன செய்தார் ஒன்று பதினைந்து வாசிக்கலாம் பாவிகளை ரச்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது அவர்களில் பிரதான ஆவில பிரதான பாவி நானு ஆனா என்னையும் ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் இதுதாங்க நம்ம பிரசங்கிக்க வேண்டிய ரட்சிப்பின் சுவிசேஷம் தாவீது சொல்றான் நான் நீதியை பிரசங்கிக்கிறேன் சத்தியத்தை பிரசங்கிக்கிறேன் அடுத்து சொல்ற ரட்சிப்பை பிரசங்கிக்கிறேன் அல்ல லோவியா நாலாவது ஒரு காரியத்தை பிரசனிக்கிறேன்னு சொல்கிறார் வாசிக்கலாம் அதே பகுதியில் உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகாசபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை அலே லோயா என்ன சொல்கிறாரு இங்கே உமது கிருபையை நான் சொல்லுகிறேன் லவிங் கைண்ட்னஸ் ஆஃப் காட் தேவனுடைய இரக்கம் யோவான் சொல்லும்போது சொல்கிறார் யோவன் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் யோவன் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் கிறிஸ்துவின் மூலமாய் சத்தியமும் கிறிஸ்து மூலமாக என்ன செய்ததா கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின அப்ப பழைய பாட்டிலெல்லாம் கிருபை இல்லையா இருந்துச்சு கிரே பெர்சானிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க கிருபையே அப்படின்னு சொல்லி நம்ம பாடுவோம் இல்லையா அந்த பழைய பாட்டில் பார்த்திங்கன்னா அந்த மெர்சிஸ் ஆஃப் காட் என்னும்போது ஒரு கேரக்டர் ஆஃப் காடாக இருந்துச்சு ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து கிருபைனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார் கிரே ஸ் பெர்சானிஃபைடு கிருபை ஒரு சரீரத்தை உடைய நபராக கிருபை நாள் முழுவதும் நிறைந்தவராக அன்பே உருவாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கிருபையே உருவாக சத்தியமே உருவாக தேவன் வம்சத்தில் என்ன செய்தார் வெளிப்பட்டார் அலையிலோ ஹீஸ் ஃபுல் ஆஃப் கிரேஸ் இந்த கிரேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு விளக்கம் உலகம் ஃபுல்லாக ஏகப்பட்ட விளக்கம் சொல்லி வச்சுருக்காங்க அதை நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் தகுதி இல்லாத நபருக்கு கொடுக்கப்படுகிற அளவுக்கு அதிகமான நன்மை ஆமேன் அல்லையூயா தகுதி இல்லாத நபருக்கு கொடுக்கப்படுகிற அளவு கடந்த பாசம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற பாசம் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை என்ன செய்தார் அந்த அன்பு தான் கிரேஸ் அல்லையே லூயா அவர் என்ன நேசித்தார் பாருங்க என்னை நேசித்து சிலுவையில் மறித்தா இருப்பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் ஜேம்ஸ் ஷெரோடு இப்படிலாம் பண்ணுவான்னு தெரிஞ்சோம் எனக்காக பாவ மன்னிப்புக்காக ஏசு சிலுவையில் மறித்தார் அதுதான் கிருபை ஆமேன் அலைய லூயா ஏசு மறித்த பிறகும் நம்முடைய மக்கள் எல்லாம் உலகம் முழுவதும் அப்படியே ஜி பூம்பா மாதிரி மாறாதுன்னு தெரியும் சுவிசேஷத்தை கேட்ட பிறகு பின் மாறி போகிறதுக்கும் ஆள் இருப்பான்னு தெரியும் ஏசுவை தேடாமல் இருப்பான்னு தெரியும் ஜபிக்காதவன் இருப்பான்னு தெரியும் அது தெரிந்தும் அவனுக்காக என்ன செய்தார் நமக்காக எனக்காக என்ன செய்தார் அவர் மறித்தாரே அதுதான் கிருப அல்லோயா அவர் சொல்லார் தேவன் உண்மையில் இன்னும் கிருபையாக இருக்கிறார் வி நீட் டு ப்ரீச் த கிரேஸ் ஆஃப் காட் தேவனுடைய கிருபையை என்ன செய்ய வேண்டும் பிரசங்கிக்க வேண்டும் அவர் சொல்லார் அடுத்த ஒரு விஷயத்த சொல்லார் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை ரெண்டாவது ஒரு அஞ்சாவதாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு ஆண்டவரே நான் உமது உண்மையை என்ன செய்கிறேன் ட்ரூத் அப்படின் இருக்கு உண்மை என்னங்க அங்கே சத்தியம்னு இருக்குது இங்கே உண்மைன்றிருக்கு அங்கே சத்தியம்னு சொல்லப்பட்டது அவர் சொன்ன ப்ராமிஸஸுக்கு அவர் என்ன செய்துகிறார் அவர் நான் இதை செய்வேன் என்று சொன்னதையெல்லாம் என்ன செய்தார் செய்து முடித்து விட்டார் அதனால தான் இயேசு சொன்னார் என்னை குறித்து சொல்லப்பட்டவைகள் எல்லாம் என்ன செய்தது நிறைவேறி முடிந்தது என்று அறிந்து என்னென்னு சொன்னார் எல்லாம் முடிந்தது இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு திரும்ப வர்றத உண்மைன்னு ஒன்று வருது தமிழில் ரொம்ப அழகாக அதை சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை அங்கே ஃபெய்த்ஃபுல்னஸ் அது ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட் இங்கே ட்ரூத்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கிக்க வேண்டும் கிருபையை மட்டும் பிரசங்கித்தா போதாது சத்தியம் என்ன உபதேசம் என்ன உண்மைகள் என்ன நாம் இனி பரிசுத்தமாய் நான் இன்னும் கிறிஸ்துவை போல மாற என் வாழ்க்கை நான் சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆமேன் லூயா நான் கிறிஸ்துவைப் போலத்தான் மாற தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் வேதம் முழுவதிலும் ஏகப்பட்ட சத்தியங்கள் நாம் பின்பற்ற வேண்டிய உண்மைகள் வேதம் முழுவதிலும் இருக்கிறது அல்லையிலோ நிஜங்கள் இருக்கிறது உண்மைகள் இருக்கிறது சத்தியங்கள் இருக்கிறது லைஃப் டைம் பிரின்சிபல்ஸ் இருக்குது லைஃப் லாங்காக நம்ம கடைபிடிக்க வேண்டிய உபதேசங்கள் இருக்கிறது அவைகளை எல்லாம் என்ன செய்யணுமா அறிவிக்கணுமா பிரசங்கத்தில் வெறுமனை எதை மட்டும் பிரசங்கம் பண்ண இந்த அஞ்சுமே பிரசங்கம் பண்ணணும் நான் தான் சொல்லுவேன் முழுமையான சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிக்காத எந்த நபராலும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கும்போது நான் உம்முடைய வார்த்தைகளை முழுவதும் ஜனங்களுக்கு அறிவித்தேன் ஒன்றையும் ஒழித்து வைக்கவில்லைன்னு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அல்லையிலூயா மூன்றரை வருஷம் நமது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜபிக்க வேண்டும் எப்படி ஜபிக்கக்கூடாது எப்படி தான தர்மம் பண்ண வேண்டும் எப்படி தான தர்மம் பண்ணக்கூடாது எப்படி ஊழியஞ்சேன்னு எப்படி ஊழியன் செய்யக்கூடாது மாய்மாலக்காரரே அவங்கள போலெல்லாம் என்ன செய்யாதீங்க இருக்காதீங்கன்றாரு இவன் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு அவன் நான் அறியேன்னு சொல்லுவேன் ஏன்னு சொல்கிறாரு அல்ல எழுவியா சொல்லி கொடுக்குறார் அவர் காட் இஸ் எ குட் டீச்சர் வி நீட் டு டீச் அவர் சர்ச் அவர் காங்கிரிகேஷன் ஆல் தீஸ் ஃபைவ் ட்ரூத் ஐந்து விதமான இந்த சத்தியங்களையும் நம்முடைய திருச்சபைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் தெளிவாக இந்த அந்த சத்தியத்தை கற்றுக்கொள்வார்கள் என்றால் எங்கள் பிரதர் இருக்குது எல்லாம் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது பழைய ஏற்பாட்லையும் இருக்குது இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்வோம் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் அல்ல இந்த அஞ்சு பிரசங்கத்தையும் ஒழுங்கா செய்கிறவன் வாழ்க்கையில் என்ன உண்டாகும் பதினோராம் வசனத்தில் சொல்கிறேன் கர்த்தாவே நீர் உம்முடைய இறக்கங்களை எனக்கு கிடையாமற் போகப்படாதேயும் முது கிருபையும் முதல் உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கிடவுது ஹலோயா யாரெல்லாம் உண்மையாக இந்த ஐந்து காரியத்தையும் பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவங்க மேலே தேவனுடைய இறக்கங்கள் உண்டாயிருக்கும் கிருப விலகாது உண்மையும் விலகாது சொல்லுங்கள் அந்த கிருபையும் உண்மையும் அவர்களை பாதுகாக்கும் த கிரேஸ் ஆஃப் காட் அந்த ட்ரூத்ஸ் ஆஃப் காட் வெறும் கிரேஸில் இல்லை தேவனுடைய சத்தியங்களிலும் உண்மைகளிலும் நாம் காக்கப்படுகிறோம் அலையலூயா அதனால் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம மறக்கக்கூடாது இதுதான் நம்ம பிரசங்கிக்க வேண்டிய யாராவது சுவிசேஷம் சொல்லணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சுவிசேஷம் சொல்லுங்கள் நீதியை பிரசங்கியுங்கள் சத்தியத்தை பிரசங்கியுங்கள் அதுக்கப்புறம் ரட்சிப்பை பிரசங்கியுங்கள் கிருபையை பிரசங்கியுங்கள் உண்மையை பிரசங்கியுங்கள் தேவனுடைய இரக்கம் உங்கள் மேல் உண்டாகும் கிருபையும் உண்மையும் உங்களை காத்து கொள்ளும் நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் அன்பின் பரலோக பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய திருக்குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வளலை உங்கள் சமூகத்தில் வருகிறோம் நாங்கள் இந்த சங்கீதத்திலிருந்து நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களை அறிந்து கொள்ள நீங்கள் கொடுத்த தயவுக்காக இரக்கங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனை இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மட்டும் அல்ல அவைகளின்படி செய்கிறவர்களாக நாங்கள் இருக்க கத்தர் எங்களை பலப்படுத்தும் எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பம் பாதுகாக்கப்படட்டும் இப்பொழுதும் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம் எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் சுகமாக்குவீராக வீராக அண்ட ஒரே நமக்கு ஸ்தோத்துரும் வாரம் முழுவதும் நீர் எங்களை இறக்கங்களுக்காக நன்றி தயவுக்காக நன்றி அண்ட நல்ல சுகம் எங்கள் பிள்ளைகளுக்கு உண்ட கொள்ளை நோய் வாதை எங்கள் பிள்ளைகளை அணுகக்கூடாது கத்தருடைய பாதுகாவல் எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ள உண்டாகட்டும் சுப்பா நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சிறுவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாயின்னு சொன்னீங்களேப்பா எங்க பிள்ளைகள் ஆண்டு வரை தீர்க்க ஆயிசா இருக்கட்டும் வருகை வரிந்தும் இருந்து உடைய நாமத்தை மையம படுத்தட்டும் என் தேவன் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி அப்பா இன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் எங்களை தூய்மை நின்று ரட்சித்துக் கொள்ளும் நாங்கள் மற்றவர்களை மன்னித்து மன்னிக்கப்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே லாட் நல்லா இருக்கீங்களா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறோம் நீங்கள் கேட்ட பாடல்கள் செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்ன நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்துறவுங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் ஒருவேளை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்திகள் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க எங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணுங்கள் இடிமுழக்க மக்கள் வேதாம பயிற்சி பள்ளி தண்டர் தியோலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ரெசிடென்ஷியல் கோர்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க அவர்களுக்கு கல்வி உறைவிடம் அவருடைய உணவு எல்லாம் இலவசமாக நாங்கள் நடத்துகிறோம் அது மாத்திரமல்ல நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கணும் ஆஸ் அ பிலீவர் நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருக்கிறது நீங்கள் அதில் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம் உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் உங்கள் ஜெபங்களில் எங்களுக்காக தொடர்ந்து கொள்ளுங்கள் கத்தரு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசிர்வதி பாராக்க கார்பிளாஸ் யூ நமது இடிமுலக்க வேதாகம கல்லூரியானது தேவன் கொடுத்த மிகப்பெரிய தரிசனத்தினாலும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துவதலோடும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து போதகர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது இங்கு கடைசி கால எழுப்புதலுக்காக திறப்பிலை நிற்கும் தரமுள்ள ஊழியர்களை உருவாக்குவதே இதன் நோக்கமாக கொண்டிருக்கிறது மாணவர்களுக்கு உணவு மற்றும் தங்கும் இடம் அனைத்தும் இலவசமாக வழங்கி வருகிறது மூன்றரை வருடங்களும் எம்டியு இரண்டு வருடங்களும் கற்றுத்தரப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் எட்டு ஏழு ஏழு மூன்று இரண்டு ஏழு ஆறு ஐந்து இணையதள முகவரி டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் சன்ஸ் ஆஃப் தண்டர் டாட் இன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ரகசிய வருகை எதற்காக ரகசிய வருகையின் போது என்ன நடக்கும் சபை நியாயம் தீர்க்கப்படுமா கிறிஸ்து வருட அரசாட்சி உண்மையா சாத்தானி முடிவு என்ன இந்த கால சம்பவங்கள் அடங்கிய விரிவான செய்திகளை கொண்ட புத்தகம் தமது சிறு வயது முதல் தரிசனங்களினாலும் சொப்பனங்களினாலும் தேவன் காண்பித்த சத்தியங்களை வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொண்டு போதகர் ஜேம்ஸ் அவர்களால் எழுதப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தை வாங்கி கடைசி கால சத்தியங்களை அறிந்து பயனடையுங்கள்